ஜிப்பர் 1 ரூபீக்கு வந்து வருது. ஸோ இந்த இயர்ஸ் டபுள் ஜிப்பரோட வந்து வருது. இது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கலர்ஸ் வந்து வருமா. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பெண்ணா. நம்ம கம்மல் இது ஒட்டுறது குந்தன் ஸ்டோன் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்து வருது. இது எவ்வளோ நான் வரும்? நருடா செட்லாம் நிறைய வந்து வச்சுருக்காங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே மூவ் ஆகும். சைனா காயினோட வந்துருமா. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஃபோல்டபுள் ஸ்கேல் வந்து வச்சுருக்காங்க. மெட்டல் கார் 3 ருபீஸ் அதுலேருந்து எல்லா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாம்ப் இருக்கு முடியாது இருக்கும். அது நீங்கள் பிக்சர் இருக்கும், யூனிகான் பிக்சர் இருக்கும். ஓகே வந்து ஆக்சுவலி நல்லது இல்லை. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பெயிண்டிங் இந்த மாதிரி வந்துச்சுருக்காங்க. ஓகே இப்போ என்ன எதுனாலும் தெரியலையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட் அடித்தா மட்டும் தெரியும் நன்றி அப்படின்னு சொல்லி. இதுவும் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் தான், பீட் ஸ்டிக் பென். இந்த சைடு பெண்ணு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேணா இந்த மாதிரி டோரேமான் இருக்கு. இதை எடுத்துகிட்டு நீங்கள் டோரேமான் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய வந்துச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஹலோ கிட்டி ஷார்ப்னர். எவ்வளோ நான் இது பார்த்தீங்கன்னா பீஸ் பக்ஸ் வந்துருக்கு. இது எவ்வளோனா ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவரத்தில் இருக்க ஜெயா ஸ்டேஷனுக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி கிஃப்ட்ஸ் நம்ம கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய நிறைய இருக்காது. அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ரசிகர்களுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பென்னு, பென்சில் அண்ட் ஈவன் பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய வந்து வச்சுருக்காங்க. அதை தாண்டி ஸ்பேஸ் இப்போ நிறைய பேர் வாங்குறாங்களே. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேஷனரி ப்ராடக்ட் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நெரோட்டா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பென்னு, பாக்ஸ் அந்த மாதிரி நிறைய நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா ஜாப்பனா சைனீஸ் காயினோட கூட பார்த்தீங்கன்னா ஒரு செட் வந்து வச்சுருக்காங்களா. நிறைய இம்போர்ட்டடில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரேசர் ஷார்ப்னஸ் அதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் ஐட்டம். அதை தாண்டி கிராஃப்டில் வேணும்னா இந்த மாதிரி வந்து ஸ்டாம்பர் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஃபேஸ் பெயிண்டே வந்து நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு வேறு பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணால் அதாவது ஆயிடும் அலர்ஜி. ஸோ அதுக்கான ஃபேஸ் பெயிண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க. இதில் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ப்ராடக்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் எரியுதுல. இது வந்து நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா இப்படி எழுதலாமா, நல்லா இருக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ள போவோம். ஓ ஆப்போசிட்டில் தெரியுதா? இந்த மாதிரி இரேசர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ருபீக்கு வந்து வருது. ஸோ இந்த மாதிரி கலர் இரேசர்லாம் எவ்வளோனா 2 ருபீஸ். ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம டஸ்ட் ஃப்ரீலே வச்சுருக்காங்க. இதுவும் 3 ருபீஸ். ஓகே இது 3 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ். அதே மாதிரி ஷார்ப்னர் இருக்கு. இதுனா 3 ருபீஸ். ஸோ இதுதான் ஸ்டார்டிங். இன்கேஸ் ஃபேன்சியாக வேணும்னா அதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேன்சி இரேசர். ஸோ ரோபோ இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன ரேஞ்சுனா? ஓகே ஸோ ரோபோ வந்து 10 ருபீ. இது பார்த்தீங்கன்னா பீஸ் பக்ஸ் வந்துருக்கு. இது எவ்வளோனா? ஓகே ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். ஸோ அதுலேயே கலர்ஸ் வந்து நிறைய நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இரேசர்லேயே நிறைய வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் இரேசர் சொல்லி நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக வாங்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் இரேசர். இதெல்லாம் அதே தான், எல்லாமே வந்து 10 ருபீ ரேஞ்சு. ஸோ இதில் நிறைய நிறைய இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி வந்து இங்கே ஷார்ப்னஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. ஸோ இது வந்து ஹலோ கிட்டி ஷார்ப்னர். எவ்வளோண்ணா வரும்? 15 ரூபா. இந்த சைடு அழிச்சிக்கும் செய்யலாம், இந்த சைடு ஷார்ப்னராக இருக்கும், டஸ்ட் வேறு பண்ணலாம். இது எவ்வளோண்ணா? 10 ரூபா. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பென்சில் டாப்பர் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி எந்த பென்சில் நீங்கள் வாங்கினாலும் மேலே வந்து டாப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பென்சில் வந்து அதே அழகாயிடும். இது வந்து என்ன மெட்டீரியல்னா வரும்? இது ரப்பர் தான். இது ரப்பர் வந்து இதை அழிக்க முடியாது, இது அழகுக்காக வச்சுக்கலாம். அழகுக்காக வந்து வச்சுக்கலாம். தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனாவோட செட்டாக வந்ததுன்னா 25 ருபீஸ்னு வரும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்க பென்சில் 6 ரூபா தான். இது உங்களுக்கு 10 ரூபா, 16 ரூபாயிலே இதனுடைய இது முடிஞ்சது. என்ன டிசைன் வேணுமோ உங்களுக்கு பிடிச்சது. ஓகே இந்த டாப்பர் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் வேணால் யூனிகார்ன் நீங்கள் எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோரேமான் வேணால் இந்த மாதிரி டோரேமான் இருக்குது, இதை எடுத்துகிட்டு நீங்கள் டோரேமான் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய வந்துச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு. ஈவன் பார்த்தீங்கன்னா ஸ்மைலிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வந்துச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 10 ருபீஸ். ஸோ பென்சில் வந்து 6 ரூபா தான் ஸ்டார்டிங் ஆனால் 4 ரூபாயிலேருந்து தாண்டி வந்து இந்த மாதிரி பென்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கலர்ஸ் வந்து வரும். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஃபேன்சி பென்லாம் எவ்வளோண்ணா வரும்? 20 ருபீஸ் வந்து வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் தான், பிடிஎஸோட பெட்ஸ் வந்து வச்சு வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி பென்னா இதெல்லாம் வந்து 20 தான். இதுவும் வந்து 20. ஸோ அதை தாண்டி வந்து இந்த மாதிரி புல்லட் பென்சில் வந்துருக்கு. ஸோ இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோண்ணா? இது 15 ரூபா. 15 ரூபா. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். இது பென்னா? லிப்ஸ்டிக் பென். ஓகே ஸோ லிப்ஸ்டிக் பென். இந்த சைடு பென்னு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா டாயோட. ஸோ இதை வந்து 30 ருபீஸ் வந்து வருது. ஸோ அதை தாண்டி வந்து இது பார்த்தீங்கன்னா லைட் பென். ஓகே இப்போ என்ன எதுனாலும் தெரியலையா?
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட் அடித்தா மட்டும் தெரியும் நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பென்னு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்துருக்கு. இது எவ்வளோ நான் வரும்? 15 ரூபா. ஓகே. ஸோ இந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா. அது தாண்டி பிடிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து பென்னா? ஆமாம், பென். 20 ருபீஸ் ஜெல் பென் இது. ஓகே. இது வந்து பிடிஎஸ் உடைய பிக்சர் இருக்கும், யூனிகார்ன் பிக்சர் இருக்கும். ஓகே, பிடிஎஸ் நம்ம யூனிகார்ன் பிக்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் ரேட்டு. ஸோ நார்மலாக நீங்கள் பால் பாயிண்ட் பென் நிறைய கலர்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன ரேட்னா வருது? 3 ருபீஸ் வரும் ஈச். ஓகே. ஸோ 3 ருபீஸ் அதுலேருந்து எல்லா கம்பெனியும் வந்து இங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணால் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக் ரேஞ்சு. அதை தாண்டி ஃபேன்சி பென் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல். ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டபுள் ஸ்கேல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோண்ணா இது? 15 ரூபா. இது பார்த்தீங்கன்னா 15 ரூபா. ஆக்சுவலி இதில் நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டிசைனிங் ரூலராக எவ்வளோண்ணா வரும்? 15 ரூபா. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க இப்போ வளையல் வாங்கி வரைப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே வந்து ஸ்கேலாக வந்து வந்துருச்சு. ஸோ அதை தாண்டி அதாவது பிடிஎஸ் பென்லேயே நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது என்ன பென்? 15 ரூபான்னு. ஓ, சில்வரு அந்த மாதிரி வருமா? ஓ, இது ட்ரெண்டிங்கான பெண்ணுப்பா. ஸோ இப்படி வச்சு நீங்கள் அழுத்துனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சில்வர் அந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கலர்ஸ் வந்து வருமா? இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பெண்ணா. எவ்வளோ நான் சொன்னீங்க இது? 15 ரூபா. ஓகே. ஸோ 35லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிடிஎஸ் வந்து வருது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆனால் அதை தாண்டி நார்மலாக வேணாலும் உங்களுக்கு இது வந்துருக்கு. ஓகே. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து, ஸோ அதை தாண்டி இங்கே நிறைய வந்து ஃபேன்சியாக வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக டபுள் ஜிப்பர். ஸோ இந்த ஸ்மைலி பேட்ஜே பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக ரேட் வரும். இது டோட்டலாக எவ்வளோண்ணா இது? 45 ருபீஸ். ஸோ அதை தாண்டி இந்த ஸ்பேஸ் வந்து பவுச்லாம் வந்துருக்கு. இது 65 ருபீஸ். அது குவாலிட்டியாக இருக்கும். ஓகே. ஸோ காலேஜ் பசங்க கொண்டு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷைனிங் கிளாத்தில் வந்து இருக்குது 65. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது பிடிஎஸ் டபுள் ஜிப்பரோட வந்து வருது. இது பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டபுள் ஜிப்பர். இதில் எவ்வளோண்ணா வருது? இதெல்லாம் 65. இதுவும் 65. அதே மாதிரி வந்துட்டு ஸ்பைடர் மேன் வந்துருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ் வந்து இருக்குது. ஸோ பிடிஎஸ் பாக்ஸ் வந்து எப்பவும் போல் இருக்குது. இதெல்லாம் வந்து 70 வரும். ஓகே, 75. இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பாக்ஸு. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸில் வந்து வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் கம்பார்ட்மெண்ட் வரும். அது பார்த்தீங்கன்னா சிங்கிள். பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரூமிங் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் இந்த மாதிரி செட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 பென்னு, அதுக்கு வந்து இரேசர் டாப்பர், அதே மாதிரி இரேசர் ஷார்ப்னர், அம்மா உங்களுக்கு வந்து மெட்டல் பாக்ஸ் வந்து வருது. இது எவ்வளோண்ணா வரும்? 210 வரும். ஓகே. ஸோ அதை தாண்டி இந்த நருடா செட்லாம் நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜாப்பன், அதாவது சைனா காயினோட வந்து வருமா? இது ரொம்ப ட்ரெண்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒர்க் கிஃப்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. சில சில விஷயங்கள் மட்டும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு gift னு அனுப்பிங்களே, பட் ஆனா இது தாண்டி வந்து ஒரு லேர்னிங் gift. சோ இதுல எது வேணா எழுதலாம். எந்த இது இருக்கோ அந்த லெட்டர்ஸ் வந்து அவங்க லைஃப்ல இருக்கும். தேவையில்லைனாக்கா மாத்திடணும். அவசியம் ஒரு கவி அழிச்சா போயிடுமா? அழிச்சா போயிடும். கையில அழிக்கலாமா? இல்ல, இதுல இந்த இது ஒரு ஃபோம் மாதிரி இதுல லேஸ் அழிச்சினா போயிடும் உங்களுக்கு. ஓ, ஆமா, சுத்தமா நீங்க க்ளீன் பண்ணிட்டு வேற லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு கவிதை எழுதி கொடுக்கலாம் யாரா gift கொடுக்கும்போது. ஓகே. சோ மாத்தி மாத்தி எழுதிக்கலாம். சரி, எவ்வளவு நான் வருது? 210 வந்து வருது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா லைட் கிஃப்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. தீபாவளி சீசன் நிறையா. ஸோ இங்கே பாருங்க, இது ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கேண்டில் மட்டும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ நான் ரேட் நான் வருது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே வந்து எரியது. எவ்வளோ நான் வரும்? 40 ருபி வந்து வரும். இது வந்து ஆக்சுவலி நிறைய வந்து ஃபேமஸாக இருக்கு. ஓகே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பேட்டர்ன் வரும். இதுவே பார்த்தீங்கன்னா கேண்டில் மாதிரி வச்சிருக்காங்க. இது 150 வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய இருக்கு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லைம் வந்து பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்லைம் எவ்வளோண்ணா வரும்? ஓகே, உண்டியெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி கிளேவாக வந்து இருக்கு. ஃபேஸ் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஆக்சுவலி நல்லது இல்லை. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பெயிண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. இதில் எவ்வளோண்ணா வரும்? ஒரு பேப்பரை நீங்க வந்து உள்ள வச்சுட்டு பிரஸ் பண்ணீங்கன்னா கட் ஆகி வந்துடும். இதுல நிறைய ஷேப் வந்து இருக்கு. இதெல்லாம் 35 ருபீஸ் வந்து வரும். பேருக்கு வந்து கேர்ள்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி பேப்பர் வாங்கி குவில்லிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை டோட்டலாகவும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கம்மல் மாட்டுறது, அம்மா கம்மல் இது ஒட்டுறது, குந்தன் ஸ்டோன் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்து வருது. இது எவ்வளோ நான் வரும்? 90 ருபீஸ். ஓ, 90 ருபீஸ். 90 ரூபா. பரவாயில்ல. குவில்லிங் பேப்பர் மட்டும் எடுத்தீங்கன்னா. ஓகே. ஸோ இது மட்டும் எடுத்தால் உங்களுக்கு 25, மொத்தமாக எடுத்திங்கன்னா 90 ரூபா வந்து வருது. இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து வர்த்து. ஸோ அதை தாண்டி வந்து கிராஃப்ட் ஒர்க்கு சேர்க்குற குட்டி குட்டி ஸ்டிக்கரு, குட்டி குட்டி கலர் பேப்பர்ஸ்லாம் வந்து இருக்குது. அதை தாண்டி ஏதாவது வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான வந்துட்டு அனிமல்ஸு, மேன் வந்து இருக்குது. இதில் எவ்வளோ நான் வரும்?
இதெல்லாம் வந்து பீஸ் ரேட் தான். ஒரு பீஸ்னு பார்த்தா 10 ரூபீஸ். 10 ரூபி அந்த மாதிரி வந்து வருது. ஈவன் க்ளூ ட்ராப் என்ன இங்கே வாங்கிக்கலாம். ஆக்சுவலி ஒன்னாக வாங்குறதுனா மொத்தமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கீ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது படிக்கிட்டு சுத்தம் க்யூட்டாக இருக்குல்ல. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எவ்வளோ நான் வருது? அது வந்து 260 வரும். 260. அதே மாதிரி மேம் மினியேச்சர் டாய்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் 50 ரூபீஸ். உடையாது. இந்த லைட்லாம்னா 45. அப்புறம் குட்டி கார் வந்துருக்கு. இதெல்லாம் ஓ இழுத்துட்டா போகுமா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. 90 ரூபீஸ். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் காரு. இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி போகிற கார் இதெல்லாம். ஸோ அதை தாண்டிங்க நிறைய இருக்குது. இது வந்து ஆக்சுவலி சாண்டில் வந்து உங்களுக்கு இருக்க சாண்ட் கிளாக்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ நான் வருது? சாண்ட் கிளாக் 260 வரும். 260 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸு. 160 வந்து இது வாட்டர், அதே வாட்டர். ஓகே, ஸோ வாட்டர் வந்து சுற்றுற மாதிரி வருது பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா 160. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய இருக்குது. அண்ட் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இது கிட்டார் மாதிரி வருதுல்ல. இதுல ஓகே அலாரம் டைப் பீஸ். இது வந்து பென் லாக்லாம், பென்னோ வச்சுக்கலாம். இங்க போட்டோ வச்சுக்கலாம். ஓ எவ்வளவு நான் வரும்? இது பாத்தீங்கன்னா 250 வந்து வரும். அது தாண்டி நிறைய கார்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஃபிக்ஷனிங்காக முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்டேஷனரி தாண்டிங்க பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் நம்ம கவர் பண்ணியிருந்தது எல்லாம் சிலர் தான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டெலிவரி சார்ஜஸ் வந்து பே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கொரியர் பண்ணுவாங்க. அந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேணாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாங்கள் திருப்பி பார்க்குறேன். அண்ட் தென் ஸ்பை ஃப்ரம் மீமா வரட்டா.